ஹாய் எல்லாருக்கும், இது சைபா டிவி வழங்கும் என்டர்பிரனர்ஸ் அவார்ட் 2019. என்னடா இது என்டர்பிரனர்ஸ் அவார்ட் புதுசாக இருக்கே, இது என்ன தொழில் முனைவர் ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, பட் இது என்னென்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதில் வந்து புதுசாக இந்த சின்ன தொழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் முயற்சி பெற்றவங்களுக்கு வந்து ஒரு 100 பேருக்கு வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். உங்களை பற்றியும் உங்களை பிஸ்னஸை பற்றியும் கொஞ்சம் சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. ஆக்சுவலி நம்ம ஊரில் நிறைய லேடிஸ் பேசிக் நீட்ஸ்க்கு கூட அவங்க ரொம்ப சஃபர் ஆயிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் செஞ்சாக்கா கூட அவங்களுக்கு கண்டினியூஸ் எல்லா இதுக்கும் ஹெல்ப் செய்ய முடியாது. ஸோ வாட் வி என்ன நம்ம நினச்சோன்னு சொன்னாக்கா, இந்த இதில் நம்ம ரெண்டு குரூப் செஞ்சிடணும், ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு அன்ப்ரொடக்டிவ் சொல்லி. அன்ப்ரொடக்டிவ்ல அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம வெளியேந்து சப்போர்ட் வாங்கி அவங்களுக்கு செல்ஃப் சஸ்டம் அவங்களுக்கு கண்டினியூஸ் ஹெல்ப் ஆக மாதிரி செஞ்சிட்டாங்க. அவங்க ஒன்றும் அவங்கனால செய்ய முடியாது. யார் செய்யலாம் ப்ரொடக்டிவ் இருந்தாங்கோ அவங்களுக்கு வச்சு நம்ம என்ன டேலண்ட்ஸ் இருக்குது, என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அது வச்சு அவங்களுக்கு வேலையை வாங்கி நம்ம கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு இதில். இப்போது இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலி நம்ம ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனில், ஒரு ஜமாத் இஸ்லாமியிலேருந்து ஆர்கனைசேஷனில் இருக்குது. நம்மளுக்கு அதில் மக்கள் சேவை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது மக்கள் சேவையில் நம்ம போய் ஸ்லம்ஸில் வேலை செய்யணும் அனு இருந்துச்சு. அதில் நம்ம வேலை செய்கிறதப்போ பார்த்தாங்கோ அவங்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல்லி டெவலப் செய்கிறதப்போ தே ஆர் ஃபேஸிங் வெரி மச் ஃபைனான்ஷியல், அவங்க ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க அது இதில். அப்போது நம்ம என்ன நினச்சது, அவங்களது அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்யணும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, இது இருக்கிறதுக்கு போடுறதுக்கெல்லாம் இல்லை. எப்போனாச்சும் நம்ம வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டாக்கா தட் இஸ் நாட் பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. அப்புறமா அவங்க அடிக்கடி நம்ம கிட்டே வந்து இருந்தாங்க. காலையில் ஒரு 10 மணி ஆகிட்டாக்கா லேடிஸ் வந்துனே இருக்காங்க. டெய்லி 20 to 30 லேடிஸ் வருவாங்க. என்ன ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான். அப்போது ஒரு லேடிக்கு ரெண்டு லேடிக்கு நம்ம அரேஞ்ச் செஞ்சு கொடுக்காங்க. அவ்வளோ லேடிஸ்க்கு கண்டினியூஸ் எப்படி? அதுக்கு நம்ம நினச்சாங்க இவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ஒரு சென்டர் ஸ்டார்ட் செய்யணும்னு சொல்லி ஒரு சென்டர் ஸ்டார்ட் செஞ்சாங்க. அதில் நம்ம லேடிஸ்க்கு வந்தாக்கா ஒரு கவுன்சிலிங் டெஸ்க்கு வச்சுட்டாங்கோ. அவங்களுக்கு நம்ம கேட்டாங்கோ நீங்கள் என்ன வேலை செய்யலாம், அதுக்கு நம்ம சப்போர்ட் செய்கிறோம்னு சொல்லி என்ன என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அது அவங்க டேலண்ட்ஸு, அது எல்லாம் ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் செஞ்சு அவங்களுக்கு அது மூலமாக நம்ம வேலை வாங்கி கொடுக்குறாங்க. இப்போது ஒரு டெய்லர் இருக்குது லேடி, ஷி கேன் ஸ்டிச், பட் ஷி டோன்ட் ஹாவ் ஆர்டர்ஸ், அவங்கக்கிட்ட இது இல்லை. நம்ம என்ன செய்கிறாங்கோ போய் ஸ்கூலில் போய் சொல்கிறாங்கோ நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் நம்மளுக்கு கொடுங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்கிறாங்கோ நீங்கள் நர்ஸுது ட்ரெஸ் யூனிஃபார்ம்து ஆர்டர்ஸ் கொடுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பெட்ஷீட்ஸு பில்லோ கவர்ஸ் அதெல்லாம் ஆர்டர்ஸ் வாங்கி வந்து அவ்வளோ லேடர்ஸ்க்கு நம்ம மிஸ்மரைஸ் என்ன டிஸ்ட்ரிபியூட் செஞ்சாங்கோ. நீங்கள் ஒரு 10 யூனிஃபார்ம், நீங்கள் 10 இப்படி வாங்கி கொடுக்குறாங்கோ. அந்த லேடிஸ் டைரக்ட் அங்கே அப்ரோச் செய்ய முடியாது. அதுக்கு நம்ம இப்படி செய்கிறாங்கோ. இப்போது பெரிய பிக் ஹோல்சேலர்ஸ் இருக்கிறாங்கோ இல்லை என்ன, அது நைட்டிஸு ஸ்கர்ட்ஸ் எல்லாம் செய்யணும், அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்கோ. அப்படி ஃபார் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பிளான்னா நீங்கள் இதில் என்ன அப்படி ஆட் ஆன் பண்ண போகிறீங்க இந்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில்? ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பிளான் மேம் செஞ்சாக்கோ. வேர் ஒன்லி டிசர்விங் லேடிஸ்க்கு மட்டும் இப்படி நம்ம கொடுக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறாங்கோ சோஷியல் சர்வீஸ் செய்யணும், ஹெல்ப் செய்யணும்னு சொன்னானுக்கா நம்மள்கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் சொல்கிறாங்க. அது தேவை இல்லை, அது நம்ம ப்ரூஃப் செஞ்சாங்க.
இப்போ பிஸ்னஸ் சேருது லேடிஸ்க்கு கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இப்போ சொன்னாங்க, நான் கூட ஒரு ஜென்சேவா போர்ட் டைரக்டர், அங்கே போய் நம்ம லேடிஸ்க்கு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு பிஸ்னஸ் லோன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க பிஸ்னஸ் ரொம்ப லோ லெவல்ல இருந்தாங்க, அதுக்கு நம்ம நிறைய டெவலப் செஞ்சாங்க. அப்போ ஊர்ல எவ்வளோ லேடிஸ் பிஸ்னஸ் செய்யறாங்கோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ஒரு பெரிய ஷாதி மஹால் இப்படி வாங்கி எல்லாருக்கும் சேல் போடுறாங்க, எக்ஸிபிஷன் சேல். இந்த ஆர்கனைசரை வச்சுனே தமிழ்நாடோட லீடராக இருந்தாங்க அந்த டைமில். இவங்க ஏரியா மட்டும் இந்த மாதிரி சென்டர் இல்லை, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும். இப்போ எண்ணூர் நம்ம இந்த சைடில் இருக்கு இல்லையா, அங்கே கூட இதே மாதிரி ஒரு சென்டர் இவங்க இது பண்ணியிருக்கோம். அதில் கூட லேடிஸ்க்கு டைலரிங் இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வெளியிலேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி கொடுத்து அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஜாபை வந்து கண்டினியூவாக எல்லா இடங்கள்லையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஓகே மேம், நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. காட்ரேஜ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் பண்ணியிருக்க பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வரணும்னு நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார்